மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதிக்க முடியாது ஆனால் நாமோ ஜீவனுள்ளோ தேசத்தில் இருந்து நம்முடைய சுவாசம் இருக்கிற வரையிலோ நாம் ஆண்டவரை துதிப்போம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோ அவருடைய நாமத்தை கனம் பண்ணுவோ அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவர் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையுடையவர் உனக்கு உரதமாய் எழும்புகிற எந்த புயலையும் எந்த கொந்தளிப்பையும் அமர பண்ணுகிறவர் உன் சமாதானத்தை கெடுத்த சத்துடைய வல்லமையை முறித்து போடுகிறவர் அவர் சமாதான பிரபுவாய் உன்னுடைய வீட்டில இறங்கி வருகிறார் ஒரு வெள்ளம் போல தேவ சமாதானம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ளும்படி நீங்கள் கத்தருக்கு பிரயோஜனமானவர்கள் கத்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கு ஆவியின் தரங்க வரங்களை தர வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார் அற்ப சொற்பமாக அல்ல நிரம்பி வழியும்படி ஒரு அபிஷேகம் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடம் கொள்ளாமல் அற்பமாய் எண்ணப்பட்ட கத்தர் மகிமையான காரியத்தை செய்யும்படி மகிமையான காரியத்தை செய்யும்படி உன்னை கொண்டு சத்தனுடைய வல்லமை அழிக்கும்படி உன்னை கொண்டு மந்திரவாதிகளை சவால் விடும்படி ஒரு பெரிய அபிஷேகம் உன் இறங்கி வருகிறது ஒரு பெரிய வல்லமை இறங்கி வருகிறது உன்னுடைய சரீரத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு பெரிய வல்லமை உன்னை நிரப்புகிறது நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாக உன்னதமான தேருடைய அழைக்கப்படும்படியாக இன்றைக்கு அந்த அபிஷேகம் உன்னை நிரம்பி வழியே செய்கிறது அந்த அபிஷேகம் உன்னை நிரம்பி வழியே செய்கிறது ஆவியின் வரங்களை அனல் மொட்டி எழுப்பி விடு தீர்க்க வரத்தை அனல் மொட்டி எழுப்பி விடு சுகமளிக்கிற வரத்தை அனல் எழுப்பி எழுப்பிவிடு அற்புதங்களை செய்கிற வரங்களை அனல் எழுப்பி எழுப்பிவிடு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டா வெட்கப்படுத்தும்படி உன்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார் செல்வந்தர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார் உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர் பர பாலா கலா பா பர் ராமா கரா க தொர்ரா கலா பா ஒரு பெரிய அக்கி நி உனையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்ததை கண்டா உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் ஆண்டவனுக்காக நிற்பேன் என்று நீ தீர்மானித்தாய் உன்னுடைய பட்சத்தில் உன்னுடைய குறைவுகளை அவர் உன்னுடைய குறைவுகளை அவர் எண்ணவில்லை அவருடைய மன மகிழ்ச்சியின் பாத்திரமாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ கத்தருடைய மன மகிழ்ச்சியின் பாத்திரம் கத்தருடைய மன உன்னதமானவருடைய உடன்படிக்கை உன்மேலும் உன்னுடைய குடும்பத்தார் மேலும் இருக்கு நீ கற்றாக எழும்ப போவதை யாரும் தடுக்க முடியாது கழுகுகள் சட்டைகளை அடித்து எழும்புவதை போல நீ கற்றாக எழும்புவார் தேசமெங்கும் நீ கடந்து போவார் உலகம் முழுவதிலும் கத்தர் உன்னை கொண்டு போவார் உன்னை கொண்டு அவர் நினைத்திருக்கிற காரியம் பெரியதாக இருக்கிறது பழைய தோல்விகளை எண்ணாதே பழைய துயரங்களை எண்ணாதே பழைய குறைவுகளை எண்ணாதே பழைய வீழ்ச்சிகளை எண்ணாதே முந்தின நினைக்க வேண்ட இதோ ஒரு புதிய காரியத்தை கத்த செய்கிறார் ஒரு புதிய திருப்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் ஒரு திருப்பத்தை அவர் கொண்டு வருகிறார் உன்னுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கு உன்னுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டன போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டன விழுந்து விழுந்து எழும்பின நாட்கள் முடிந்து விட்டன இனி நீ ஒரு அக்கினி ஜுவாலையை போல ஒரு கத்தருக்காக எழும்புவது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாயிருக்கிறது உன்னை பலத்தினாலே கத்தரி இடை கட்டுகிறா உன்னை தூரமாய் அழைத்து செல்கிறபடியால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார் நீ உயிரோடு எதிர்த்து நிற்பதில்லை ஒரு எதிர்த்து நிற்பதில்லை ஒருவனு உன்னை எதிர்த்து நிற்பதில்லை நீ ஒரு அக்கினி ஜுவாலை அல்லவா கத்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் அல்லவா

ஒரு நாளு கைவிட மாட்டார் அவருடைய காயப்பட்ட அன்பின் கரவனுடைய கரத்தை பிடித்திருக்கிறது ஆத்மனேஸ்வருடைய முகத்தை நோக்கிப்பார் அன்பினாழம் சென்று ஆவலோட கெஞ்சு கேட்ட போது ஆத்மனே ആവലോടെ നോ അഭിഷേകനത് എന്നിൽ പായു വന്നത് ആനന്ദ തീനഭിഷേക അഭിഷേക എന്നിൽ പായു വന്നത് ആനന്ദത്തീനാ എ இனிதே நிரப்பு ஆத்மனரோடு உன்னதங்கள் சென்று மறைந்து நான் அவர் மார்பில் சாய்ந்த போடு ஆத்மனை

நிரப்பம் என்று உள்ளம் இன்னும் வேண்டும் என்று நெஞ்சுதயாவிரப்பும் நிரப்பம் என்று அமை இன்னும் வேண்டும் என்று இன்னும் இன்னும் இன்னொன்னும் நிரப்பம் ஆனந்த தைல் அபிஷேகத்தான் இன்னும் கெஜுதைய நாவி நிரப்பம் நேரப்பம் என்று உள்ளம் இங்குதே அன்பே நிரப்பு குயிரே நிரப்பு நிரப்பு இனிதே

கம் எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் ஆண்டவரை அன்போடும் மனதுக்கத்தோடும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டிருக்கும் போது எங்களையும் இந்த அருமையான ஆலயத்தில் கூட்டி சேர்த்தீர்கள் எங்கள் ஆண்டவரை பாடி துதிக்க கருபை செய்தீர்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு கொண்டு வந்தீர்கள் ஆரோனுடைய சிறசிலை ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கல் வழியாய் வழிந்த நல்ல அபிஷேகத்தால் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா இன்றைக்கு நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தரும்படி ஜபிக்கிறேன் இதுவரை இல்லாத ஒரு புதிய அக்கினியை ஒரு மகிமையான அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே உட்காருவோம் ஒருவரை ஒரு வாழ்த்துங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லுங்க இது அன்பின் சபை இது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற சபை இது ஒரு மனப்பாடு உள்ள சபை ஆகையினாலே நீங்கள் சபையில சேர்ந்து அங்கத்னராகி கர்த்தர் நாட்டப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் செழித்து வளர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக இந்த செய்தியினுடைய தலைப்பு கத்தர் நம்மேல் பிரியமா இறந்தால் என்னென்ன ஆசிர்வாதங்களை தருவார் என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரையிலும் வாசிக்கிறேன் பழைய பாட்டிலே நூற்றி எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கிறது என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் இஸ்ரேல் புத்திரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் மேல் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு தருவார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார் தேவனுடைய மனுஷனாகிய மோசே வனாந்தரத்தில் காணானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்த வேளையில பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னிரண்டு ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒருவர் வீதம் பன்னிரண்டு கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு தாங்கள் சேரப்போகிற கானானை சுற்றி பார்த்து வரும்படி வேவு பார்த்து வரும்படி சிஐடி வேலை செய்து வரும்படி அவர்களை அனுப்பினார் அவர்கள் வனாந்தரத்திலிருந்து தென்புறமான மலையில் ஏறி மறுக்கரையை சேர்ந்தார்கள் நாற்பது நாட்கள் அந்த இடம் முழுவதையும் சுத்தி பார்த்தார்கள் ஏனென்றால் மோசை சொல்லியிருந்தார் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அதில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அங்குடைய நிலம் எப்படிப்பட்ட நிலம் அங்கே உள்ள மரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள் கொஞ்ச பேரா அதிகமான பேரா கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறார்களா அரணிப்பான இடங்களில் வாசம் பண்ணுகிறார்களா அந்த மண் களிமண்ணா விளைச்சலுக்கு ஏற்ற மண்ணா என்ன விதமான பயிர் அங்கே செய்கிறார்கள் முடிந்தால் அங்கே இருந்து சில கனி வர்க்கங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள் ஆகவே இந்த பன்னிரண்டு பேரும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே போய் அதை சுற்றி பார்த்தார்கள் அந்த தேசத்தில் ஏழு ஜாதிகள் இருந்தார்கள் ஏவியர் கிர்காசியர் கானானியர் ஏழு ஜாதிகள் முப்பத்தோரு ராஜாக்கள் அந்த இன்றைக்கு இருக்கிற இஸ்ரோல் தேசத்தை அன்றைக்கு அரசாண்டு வந்தார்கள் எல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வரும்போது ஒரு திராட்சை கொலையை அறுத்து கொண்டு வந்தார்கள் அதை ஒருவரால சுமக்க முடியலை ரெண்டு பேர் அந்த ஒரு திராட்சை குலைக்குள்ளாக ஒரு கொம்பை நட்டி ஒருவன் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் நடுவிலே அந்த திராட்சை கொலை அதை எடுத்து கொண்டு வந்தார்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் அந்த ரெண்டு பேரை இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த முதல் சுற்றுலா பயணிகள் முதல் டூரிஸ்ட் என்று அந்த டூரிஸ்ட் லாக்காவினுடைய சிம்பல் ஒரு பெரிய வட்டம் ஒருத்தர் முன்னால் போகிறார் ஒருத்தர் பின்னால் போகிறார் நடுவில் அந்த பெரிய திராட்சை கொலை ரெண்டு பேரால் கஷ்டப்பட்டு தூக்கி சுமக்கக்கூடிய திராட்சை கொலை என்றால் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு முன்பாக ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள் அவர்கள் இயேசுவாகிய திராட்சை கொலையை சுமந்து கொண்டு நாம் பின்னாலே ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி வந்திருக்கிறோம் அவர்கள் திராட்சை கொலையை பார்க்கவில்லை எனக்கு நானால் நமக்கு முன்பாக ஏசு கருசு இருக்கிறார் மெய்யான திராட்சை செடியான அவரில் கனி கொடுக்கிற திராட்சை செடி அவர்கள் பார்க்கவில்லை அவருடைய புறம் முதுகிட்டு முன்னால் நடந்து போய்விட்டார்கள் பின்னால் வந்திருக்கிற நாம் அந்த திராட்சை பழத்தை பறிக்கிறோம் அதனுடைய ரசத்தை நாம் குடிக்கிறோம் அந்த கனியினுடைய சுவையை அனுபவிக்கிறோம் நமக்காக பிழியப்பட்ட அவருடைய இரத்தமே திராட்சை இருக்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவை கொண்டு வந்தாலும் நம்முடைய முற்பிதாக்கள் இயேசு பிறப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் அவர்கள் இயேசுனுடைய அன்பை அறியலை அவருடைய ருசியை அறியலை ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே அகைய நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சரி அவர்கள் கொண்டு வந்து இறக்கினார்கள் சில பழங்களை கொண்டு வந்தார்கள் அத்திப்பழங்களை கொண்டு வந்தார்கள் எல்லாரும் பெரிய ஆச்சரியம் அதே நேரத்தில் ஒரு துக்கமான காரியம் என்ன அந்த பத்து பேரில் அந்த பன்னிரண்டு பேரில் பத்து பேர் விசுவாச ஆவி அவர்களுக்கு இல்லை கற்றன் மேலே நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை கத்து சொன்ன வாக்கு தத்தத்தை அவர்கள் கூறவில்லை கத்து செய்த உடன்படிக்கை பாலும் தேனும் ஓடுகிற காணனை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை மறந்து விட்டார்கள் விசுவாச கண்கள் இல்லாததினாலே ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் துருட்செய்தியை பரப்பினார்கள் ஐயோ அங்கே மன மனுஷர்லாம் ராட்சச பிறவியாக இருந்தாங்க அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் ஏனோக்கின் புத்திரர் அங்கே இருந்தாங்க அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் சின்ன வெட்டிக்கிளிகள் போல இருந்தோம் அந்த பட்டணங்கள் எல்லாம் ரொம்ப அரணிப்பான பெரிய பெரிய மதில்கள் உள்ள பட்டணங்கள் அந்த பட்டணத்தை பிடிக்க நம்மால முடியாது நம்ம கிட்ட அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை அந்த தேசம் நல்ல தேசம்தான் ஆனால் நாமால் அதை மேற்கொள்ள முடியாது துருச்செய்தியை பரப்பினார்களா துருச்செய்தியை பரப்பினார்கள் மாம்ச கண்களால் பார்த்ததுனால விசுவாசம் இல்லாததுனால அவருடைய பலவீனத்தை பார்த்ததுனால தொற்செய்தியை பரப்பினார்கள் கர்த்தரை பார்த்து அவர்கள் செல்லாததுனால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதனால கர்த்தர் செய்த உடன்படிக்கை எண்ணாததினால ஜனங்களுக்குள்ளே தொற்செய்தியை பரப்பினார்கள் ஒரு இரவு கடந்து போனது செய்தி இஸ்ரோவேல் முழு ஜனங்களுக்கும் எட்டினது அடுத்த நாள் தலையில் அழ ஆரம்பித்தார்கள் ரெண்டு பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள் யூதா கோத்திரத்திலிருந்து போயிருந்த காலே எப்ராஹிம் இருந்து போயிருந்த யோசேப்பு ரெண்டு பேரும் இல்லை 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 கத்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த பாலும் தேன் ஓடுகிற காணனை நமக்கு தருவார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரை அவர்களை காத்து கொண்டிருந்த அந்த நிழல் விலகி போய்விட்டது இப்போ விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் ரொம்ப எளிதாக நாம் அவர்களை மேற்கொண்டு விட்டா விடலாம் நம்முடைய முப்பிதாக்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர் அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் எல்லாம் ஆமென்றும் ஆமே இருக்கிறது ஆனால் ஜனங்கள் அதை கேட்கவில்லை முழு இரவும் அழுதார்கள் காலையில் எழும்பி அந்த ப ரெண்டு பேருக்கு மோசையும் கல்லறிய வேண்டுமென்று நின்றார்கள் எய்பில நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாயிருக்குமே அங்கே பிரத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வானாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீர்கள் தலையில் அடித்து ஒப்பாரி வைத்து அழுதார்கள் மாத்திரமல்ல மோசையின் மேலும் யோசி யோசுவா காலை மேலும் கல்லறியும்படி கல்லை எடுத்து கொண்டார் திடீரென்று ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை எல்லாருக்கும் காணப்பட்டது கல்களை கீழே போட்டார்கள் நின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிலவருடைய வாயில எப்போதும் தூர் தான் பேசுவோம் விசுவாச வார்த்தைகள் பேச மாட்டான் நான் செத்து போனால் நலமாக இருக்கும் என்னால் இதை செய்ய முடியாது கத்தர் என்ன உயர்த்த மாட்டார் நான் நினைத்து இருக்கிற காரின் தடைப்பட்டு போகும் என்னுடைய வியாபாரத்தில் என்னால் முன்னேற முடியாது எனக்கு ஒத்துழைக்கிறவங்க ஒருவரும் இல்லை என்னுடைய பண கஷ்டம் யாருக்கு தெரியும் இதைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்களே தவிர கர்த்தர் எவ்வளோ பெரியவர் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை ஒரு நாள் நான் வாளாக மாட்டேன் நான் தலையாவேன் நான் கீழாக மாட்டேன் மேலாவேன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார் விஸ்வாச வார்த்தைகளை பேச மாட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தெரிந்து தெரியாமல் அவிஸ்வாச வார்த்தைகள் உடைய உடைய வாயிலை இருக்கும்போதே இயேசுவின் நாமத்தில் அதை தடுத்து நிறுத்து எப்போதும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுங்க எப்போதும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க யாராவது மனமடிவான வார்த்தைகளை பேசினால் பிரதர் சிஸ்டர் அப்படி பேசாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இந்த தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார் என்னுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் இந்த மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும் இருளின் ஆதிக்கங்கள் உங்களை விட்டு விலகி போகும் ஒரு பெரிய மகிமை உங்களுக்கு காணப்படும் கத்தர் உங்களோடு வருகிறார் கத்தர் உங்களோடு வருகிறார் அமேளு அந்த விசுவாச ஆவி அந்த விசுவாச ஆவி அந்த விசுவாச வரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் கோலியாத்து வந்தபோது முழு சிறவையிலும் பாய்ந்தார்கள் அவனுடைய தோற்றத்தை பார்த்தார்கள் அவருடைய படைக்கலங்கள் எவ்வளவு உள்ளது பிறவியிலேயே அவன் யுத்த வீரன் கோலியா கோலியாத்து ராட்சச பிறவி எவ்வளவுக்கு அவ்வளவு கோலியாத்தை பார்த்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயந்தார்கள் உண்மைதான் கோலியாத்து பெரியவன் தான் பிறந்தது முதல் யுத்த வீரன் தான் பெரியதா பா படைத்தளங்கள்லாம் வைத்திருக்கிறவன் தான் ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவனை பார்க்கிலும் பெரியவர் என் ஆண்டவர் அருகிலே நிறுத்தும் போது அவர் சுண்ட காமாரி சுண்டலி மாறி ஒரு சின்ன குச்ச உச்ச அடிச்ச கொண்டலாம் மற்றவர்களெல்லாம் அவனுடைய இயற்கை தோற்றத்தை பார்த்தார்கள் தாவிது கச்சோருடைய வல்லமையை பார்த்தார் அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவைகளின் மத்தியில கத்துரை பாருங்க அவருடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள் அமேர் பொச்சிலை வணங்க மாட்டோம் நேகோ சொன்னார் சூளை பெரிய பெரிய சூளை ஏற்கனவே சூடாகிவிட்டது அந்த சூளை சூடாக்கினதை விட நேபுகாத் நேச்சருடைய உள்ளும் அதிகமாக சூடானது காரணம் அந்த நேபுகாத் நேச்சர் ஒருவரும் எதிர்க்க முடியாத அந்த மேபுகாத் நேச்சர் நெஞ்சில குத்துகிற மாதிரி ஷாத்ராக் மேஷர் காபேத் நேகோ ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கட்டு மேன் மேலே நிறுத்தின பொச்சிலையும் நாங்கள் வணங்குவதில்லை எங்களுடைய ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் ஆராதிப்பதில்லை உமக்கு தெரிந்திருக்க கடவுது அவனுக்கு வந்ததே கோபம் வந்ததே கோபம் ஏழு மடங்கு அக்கினேயே சூடாக சொன்னேன் அதனால் இந்த மூன்று வாலிபர்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தெரியும் என்ன வாக்குத்தத்தம் தெரியும் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது உண்மையில் பொருளுவதில்லை அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது ஆமே அலிலூயா கோழைகளை அவர்கள் இருக்கவில்லை அவிஸ்வாச வார்த்தைகளை பேசவில்லை கற்றத்தனுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது உள்ளே தூக்கி போட்டபோது அந்த அக்னி ஜுவாலை அவர்கள் மேலே பற்றலை அவருடைய தான் அறுத்ததை தவிர அந்த வஸ்திரத்தை கூட எரிக்கவில்லை அந்த நெருப்புக்கு அந்த அக்னிக்கு எங்கே ஒரு இடத்துல மூளை இருக்குது மூளை இருக்குது எந்த காரியத்தை எரிக்கணும் எதை எரிக்கக்கூடாது கட்டுகளை எரித்ததாம் வஸ்திரங்களை எரிக்கலை உடைய சரீரத்தில் வில கொண்டு வரலை வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆமே அலிலூயா ஒரு நாள் அவிஸ்வாச வார்த்தைகளை பேசாதே பரிச்சை உங்கள் பிள்ளைகள் எழுதியிருக்காங்களா இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் வெற்றி சிறப்பார்கள் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சௌத்ரம் என் பிள்ளைகளை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகார் அவர் அவர்கள் மேன்மையாய் உயர்வார்கள் ஒரு விசுவாச வார்த்தை இருக்கட்டும் ஒரு விசுவாச வார்த்தை இருக்கட்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருபோதும் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் பாருங்கள் தானியில் பாருங்கள் சிங்கக்கபியில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை சட்டம் வந்து விட்டது ராஜாவை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது ராஜா கழுத்து போட்டு விட்டார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலையம் பேர்ந்தாலும் பூமியே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் நான் பயப்பட மாட்டேன் தான் ஜெபித்த ஜெபத்தை அவன் விடவில்லை தினமும் மூன்று வேளை முழங்கால் படிக்கிட்டு ஜன்னெல்லாம் திறந்து வைத்தான் எல்லாரும் பார்க்கட்டும் நான் ஜெபிக்கிறத நான் பயப்பட மாட்டேன் ஒரு பெரிய விசுவாசம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிங்க கபியலை போடப்பட்டாலும் எனக்கு ஒரு பெரிய ராஜசிங்கம் தெரியும் யூத கோத்திரத்து ராஜசிங்கம் அவர் என்னை பாதுகாப்பா அவருடைய விசுவாசம் வீணாய்ப்போய் விடவில்லை எப்ரேருக்கிடந்த நிர்பம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆகையால் நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் என்று சொல்லலாமே முதல் பகுதியில் சொல்லுகிறார் அவர் சொல்லியிருக்கிறார் ஏ கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆகவே சொல்லலாமே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் தைரியமாய் திடன் கொண்டு கத்திரே எனக்கு நான் பயப்படேன் சொல்லலாமே சொல்லியிருக்கிறார் ஆகவே சொல்லலாமே வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கை விசுவாச அறிக்கையாய் சொல்லலாமே ஆகையால் திடன் கொண்டு நான் ஜெயிப்பேன் நான் மேன்மையடைவேன் கத்திரனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லலாமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்தில் யோசுவா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எனக்கு ஒரு வீடு வேணும் என்னுடைய வியாபாரம் செழிக்கணும் உங்களுடைய உங்களுடைய விருப்பம் என்ன ஆகலை நல்ல இடத்துல திருமணமாகணும் நல்ல குழந்தை செல்வங்களை ஆண்டவர் தரணும் இன்றைக்கு உங்களுடைய மனதிலே நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிற பாலும் தேனும் ஓடுகிற காணன் என்ன சங்கீதம் முப்பத்தேழு நாளில் தாபிதராஜா சொல்லுகிறார் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வான் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்ன இருதயத்தின் வேண்டுதல் என்ன அகஸ்வேர ராஜா எஸ்வரை பார்த்து கேட்டார் ஏரோது ராஜா தன்னுடைய மகளை பார்த்து கேட்டார் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்ன நம்முடைய ஆண்டவர் பெரியவர் நாம் அவருடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு என்ன கா பாலும் தேனும் ஓடும் தேசத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை தருவதற்கு அவர் வல்லமை ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் கத்தரை மாத்திரம் பிரியப்படுத்த தீர்மானிங்க நீங்கள் கத்தரிலே பிரியமானதா பெரியமானவளாக இருந்தா நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வார் உங்களுடைய பிரியம் கத்தர் மேலே இருக்கட்டும் உங்களுடைய பிரியம் கத்தர் மேலே இருக்கட்டும் மோசை பக்தன் சங்கீதம் தொண்ணீரில் பதினேழாம் வசனத்தில் ஒரு சின்ன ஜபம் செய்தார் எங்களுடைய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேலே இருக்கட்டும் உன்னுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும் நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா நான் எப்போதும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் உலகத்தார் அவரை சவுக்கினால் அடிக்கலாம் பாவோங்கிற ஆணிகளினால் அவருடைய கரத்தை துளைக்கலாம் ஆனால் நான் ஆண்டவரை துக்கப்படுத்தவே மாட்டேன் உலக ஒரு காலத்தில் அவர் பாவியாக இருந்த போது அவரை சவுக்கால் அடித்து இருக்கிற அவரை காரி துப்பி இருக்கிற அவரை வேதனைப்படுத்தி மனமும் மாம்சமும் விரும்பினபடி செய்திருக்கிறேன் இனிமேல நான் அவர் மேலேயே பிரியமாக இருப்பேன் அவரை பிரியப்படுத்துவேன் அவரை பிரியப்படுத்துவேன் உங்களுடைய உள்ளும் அப்படி இருக்கட்டும் தாவீர் ராஜா சங்கீதம் நாற்பது எட்டாம் வசனத்தில் சொன்னார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாம் வசனத்தில் சொன்னார் கத்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீ ஒரு உடைய வாயினால் எனக்கு பிரியமான வேணுன்னு சொல்லணும் தானியில் மூன்று தடவை திரும்ப திரும்ப சொன்னார் பிரியமான புருஷனை பிரியமான புருஷனை பிரியமான தானியலை தானியலே நீ எனக்கு பிரியமானவன் நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன் மூன்று தடவை தாவித பார்த்த ஆண்டவர் சொன்னார் நம்ம பார்த்தும் கூட ஆண்டவர் அவைதமாக செய்யணும் ஆண்டவர்களை பிரிய வைத்து வேதமாசிக்கணும் ஆண்டவர்களை பிரிய வைத்து ஜெபிக்கணும் சாதாரணமாக ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து சிபிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சாதாரணமாய் அவருக்கு ஊழியம் செய்வதை பார்க்கலாம் அவர்களை பிரியப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்வது பாக்கியமானது வேதத்தில் யாக்கோபை பற்றி ஆண்டவர் சொன்னார் ஆதி அமன் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் யாக்கோபு ராகேல் மேல் வைத்த அந்த அன்பு அந்த பிரியத்தினால் பதினாலு வருஷம் தன்னுடைய மாமனாருக்கு அடிமை வேலை செய்தானா அதில் இருபதாம் வருஷம் சொல்லுகிறது ராகேல் மேல் வைத்திருந்த அன்பினால் அந்த பதினாலு வருஷமும் கொஞ்சம் நாள் போல தோண்டிட்டான் இந்த பிரிய வைத்தனால அந்த அன்புக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார் உலக பிரகாரமான சாதாரண ஒரு பெண்ணுக்கு ரிச்சர்டு என்ற பக்தன் அவரும் பதினாலு வருஷம் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அவரை மறுதளிக்க கூடாது சிறையில் சித்திரவதை அவ்வளவு சவுக்கடி அவ்வளவு பட்டினி போது அவருடைய உள்ளத்தில் என் வாழ்க்கையில் பெரும் பகுதியை இந்த ஜெயிலில் கடத்திட்டு வந்தேன் பதினாலு வருஷம் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார் ஓசியா பன்னிரெண்டு பன்னிரெண்டை வாசித்துப்பார் ஒரு பெண்ணுக்காக பதினாலு வருஷம் ஆடு மேய்ச்சு ஒரு யாக்கோ பார் நீ ஏன் மேலே பிரிய வைத்து என் மேலே அன்பு வைத்து இந்த பாடுகள்லாம் சகித்தார் இப்போது நாம் விடுதலை ஆக்குகிற நீண்ட ஆயுசு உனக்கு தருவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேலே அன்பு வைக்கும்போது அந்த ஊழியமைய வித்தியாசமாக இருக்கு கூலிக்காக மாறடிக்கிற ஒரு வேலை அல்ல கற்றோர் மேலே அன்பு வைத்து ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு செபிக்கிற ஊழியத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் அவர் மேலே அன்பு வைத்து ஆத்துமாக்களை சந்திக்கிற ஊழியத்தை ஆண்டவர் தருகிறார் பரலோகத்துக்கு போகும்போது நான் வெறுங்கையோடு போக போகக்கூடாது நான் முழு பிரியமும் வைத்தேன் ஆண்டவரோடு கோடிக்கணக்கான ஆத்துமாக்களோடு நான் போகணும் அதே போல் கத்தருக்கு தசமாப்பாகம் கொடுக்கும்போதும் கூட ஏதோ கடமைக்காக ஒரு கொடுப்பதல்ல ஆண்டவரை பிரியப்படுத்தி என்னுடைய மேன்மைக்கெல்லாம் நேர்தான் காரணம் சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை தந்தது நேர்தான் அதற்கான பலனை தந்தது எனக்கு வேலையை தந்தது உமை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரை அவரை பிரிய வைத்து அவர்களை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அருமையானது என்னுடைய பிள்ளைகளே ஒரு ஐந்து காரியத்தை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தும் போது முதலாவது பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆண்டவர் தருவார் அது எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் எத்தனை செண்டு அவ்வளோத்தையும் ஃப்ரீயாக ஆண்டவர் கொடுக்கிறார் வானம் கர்த்தருடையது பூமி கர்த்தருடையது அவரை பிரிய வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார் வெள்ளி மாண்டவருடையது பொன்னு மாண்டவருடையது இந்த பூமி அவ்வளவு தங்கச் சுரங்கங்கள் இறக்கிறது இந்த பூமிக்கு கீழே அவ்வளவு வைரங்கள் வைடூரியங்கள் இருக்கின்றன அவரை பிரியப்படுத்தும் போது அதை ஆண்டவர் நமக்கு தருவார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் கத்தவர் ஏற்கனவே வாக்கு பண்ணினது நமக்கு அதை விட இஸ்ரவேலருக்கு தான் பண்ணின காணானை விட நமக்கு ஒரு பெரிய பரம காணானை ஒரு பரம எருசலேமை அந்த சியோன் பருவதத்தில் உள்ள நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் இந்த பூமியில் நாம் வாழ்கிறது கொஞ்ச காலம்தான் ஆனால் கோடி 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 வருஷங்கள் அந்த புத்தள வீதியிலே இரவும் பகலும் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிற தேவ தூதர்கள் துதினால் நிரம்பி இருக்கிற அந்த பரலோக தேசத்தில் ஆண்டவரோடு கோடி கோடி யுகமாய் நாம் அங்கே வாழ்வோம் நம்முடைய அருமை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபது சொல்லுகிறது நிச்சயமாகவே உங்களை வலுவாதபடி பாதுகாத்து தம்முடைய மகிமையுள்ள வா சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்துவார் பர்சுத்த வான்களுடைய ஓட்டத்தை எல்லாம் வெற்றியோடு ஓட முடிக்க செய்து நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டே ஓட்டத்தை முடித்தேன் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது உடைய உள்ளத்தில் அந்த விசுவாசம் இருக்கணும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கடந்து போனாலும் கத்தருடைய தேசத்தில் நீடித்த நாட்களாகி நிலைத்திருப்பேன் அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது எங்கே நான் எங்கே ஓட போகிறேன் நான் எங்கே பரலோகத்து போக போகிறேன் பர்லோக நான் என்ன குப்பை தொட்டியா என்னையும் அவர் கொண்டு போவார் நான் எவ்வளோ துரோகி இதெல்லாம் இல்லை ஆண்டு சொன்னார் உன்னை உள்ளன் கையில் வரைந்திருக்கிறேன் என் கையிலேருந்து உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும்னா முடியும் ஹாலிலுயா கர்த்தருடைய பிரியம் நம்மேல இறந்தால் பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள்ளே ஆண்டவர் போகும்படி செய்வார் ஒரு கணவனுடைய பிரியம் மனைவி பிரியப்படுத்துறது சேலை கேட்டால் வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டான் கிறிஸ்மஸ் வருது எனக்கு இப்படி செய்து வாங்கி கொடுங்க ஒரு ம கணவனை பிரியப்படுத்தும் போது கணவன் மனமிறங்கி அதை கொடுப்பான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பிரியமான சமையல் என்ன ரொம்ப ஆசை அதை வாங்கி கொடுக்கிறார் பிரியமானதை செய்ய ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் நம்முடைய கண்களும் உள்ளமோ நான் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன் நான் கர்த்தரையே பிரியப்படுத்துவேன் நான் கர்த்தரையே பிரியப்படுத்து என் குடும்பத்தை ஞாசனை எடுக்கவே மா கூடாதுன்னு சொன்னாலும் நான் கர்த்தரை பிரியப்படுத்துவேன் ஞாசம் தான் எடுப்பேன் ஞாசம் எடுக்கலைன்னா பரலூர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஏண்டா யோவான் மூன்று ஐந்தில் சொல்லுகிறார் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நம்முடைய கண்கள் ஆண்டவரையே பிரியப்படுத்தட்டும் சரி முதலாவது நாம் அவர் மேல் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற காணனை தருவார் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து யோவன் எட்டாம் அதிகாரம் இருபத்தொம்போதாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் என்னுடைய பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனிமையாயிருக்க விடுவதில்லை அவர் என்னை தனிமையாயிருக்க இல்லை என்னுடைய பிதாவினுடைய பிரியத்தை அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு பிதாவை பிரியப்படுத்தினவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது கூட ஏப்ரையார் பத்தாம் அதிகாரம் ஐந்தில் இருந்து ஏழு வாசித்தால் பிதாவே உன்னுடைய சித்தம் செய்ய ஏதோ நான் பூமிக்கு போகிறேன் பிதாவே உங்களுடைய சித்தம் செய்வதற்கு எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினர் பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக பலியாக பார்க்கும்படி என்னை நானே பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்து என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட ஆணிகளால் கடாவப்பட என்னை ஒப்பு நான் பூமிக்கு சொல்லுகிறேன் சிலுவையிலும் கூட ஆண்டவரையே பிரியப்படுத்தினார் கெச்சிமனை தோட்டத்திலும் கூட என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சுத்தத்தின்படியே ஆக கடவுது தன்னுடைய பன்னிரண்டாவது வயதிலே கூட பெற்றோரை பார்த்து மரியாளையும் யோசிப்பையும் பார்த்து சொன்னார் நான் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கணும்னு நீங்கள் அறியீர்களா எம் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்யணும் இல்லையா ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தொம்பதாம் வசனத்தில் பன்னிரெண்டு வயதிலேயே தேவனை பிரியப்படுத்தணும் அவருக்கு சித்தமானதை செய்யணும் இந்த பூமியில் வந்த நோக்கத்தை அவர் மறந்து விடவில்லை சிலுவையின் சிலுவையினுடைய பாடு மரணம் அத்தனை கொடூரமாக இருந்தாலும் தாங்க முடியாத வேதனையோடு சிலுவையில் தொங்க வேண்டி வந்தாலும் அத்தனை நரம்புகள் இழுத்து கொண்டு இருந்தாலும் நரக வேதனை அனுபவிக்க வேண்டியிருந்தாலும் இதுதான் என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமானால் இதுதான் என் ஆண்டவருக்கு சித்தமானால் நான் அதன்படி நான் செய்வேன் தன்னையே ஒப்பு கொடுத்தபடியால் அவர் சொல்லுகிறார் ஒரு நாளும் ஒரு நாளும் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை ரெண்டு மூன்று நாட்கிடைக்கு முன்னாள் ஒரு பாஸ்டர் பார்த்தேன் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தார் உடைய மனைவி இழந்து விட்டீர்களோ அவர் ஆறுதல் சொல்லும்போது சொன்னார் பதிமூன்று வருடத்துக்கு முன்னால் என்னுடைய மனைவி மறித்து போனார் என்னை வாட்டின ஒரு கொடூரும் தனிமை உள்ளத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியலை தனிமை என் இருதயத்தை பிழிந்தது ஆகவே இந்த தனிமையில் அவிஸ்வாசமான வார்த்தைகளை நான் சொல்லிவிடக்கூடாது கத்தரை மு முறுமுறுத்து கூட கூடாது தேவ பிரசன்னத்திலே வாழும்படி எப்போது அந்நிய பேசி பேசி தேவனோடு கூட இறக்கிறேன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை உன்னை விட்டு விலக மாட்டேன் மனைவி விலகிட்டாங்க மலை போல நம்பியிருந்தவங்க விலகினாங்க ஆனால் ஆண்டவர் என்னை தனிமையாய் இருக்க விடவில்லை இருக்க விடவில்லை கடந்த மாதம் பத்தாம் தேதி தான் கத்தடத்தில் அவள் போனாள் தனிமையாய் அவன் வாழ்க்கை நான் கடக்கணுமே எப்போ இந்த உலக வாழ்க்கையை நான் முடிப்பேன் அதுவரை இந்த தனிமையை நான் அனுபவிக்க வேண்டுமா இல்லை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்போது ஒரு நாளும் அவர் தனிமையாக இருக்க விடுவதே இல்லை ஒருவேளை நீங்கள் தகுப்பனை இழந்து போய் இறந்திருக்கலாம் அவர் உங்களுக்கு தகுப்பனாக இருப்பார் தாயை இழந்து நீங்கள் அழலாம் கற்றர் உங்களுக்கு தாயாக இருப்பார் உங்களுக்கு எல்லாவற்றும் எல்லாமாயிருக்கிறவர் அவர் தான் ஆகவே தான் இயேசு சொன்னார் என்னுடைய பிதாவின் அவை பிரியப்படுத்துகிறபடியால் ஒரு நாளும் அவர் எனக்கு எனக்கு தீமை செய்ய மாட்டார் தனிமையாக இருக்க விட மாட்டார் மூன்றாவதாக கத்தருக்கு இருக்கும்போது நம்முடைய ஜபத்துக்கு எல்லாம் அவர் பதில் கொடுப்பார் என்றும் ஆமேன் என்றும் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் நம் இலக்கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் தானியலை பார்த்து தேவதூதன் சொன்னான் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றிலே நீ கர்த்தருக்கு பிரியமானவன் நீ வேண்டிக் கொண்ட போதே உன்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் நான் அந்த பதிலை வேகமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் நீங்கள் அவருக்கு செல்ல இருக்கும்போது உங்களுடைய மனமெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கும்போது நீங்கள் கூப்பிடுவீர்கள் அவர் உங்களுக்கு பாதல் கொடுக்குவார் இயேசுவே என்று கூப்பிடுவீர்கள் அப்பா என்று கூப்பிடுவீர்கள் என் அருமையான மகனே என் பிரியமான மகளே ஆண்டவர் அன்போடு பதில் அளிப்பார் ஆண்டு ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் நின்றும் பதில் தருவார் சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ராஜாதே ராஜாவுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட மாட்டாது அலலூயா அலிலூயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மரும உத்தரவு அழி செய்வேன் ஆபத்தில் நானோ நானே உன்னோடு இருந்து தப்பு வைத்து உன்னை பாதுகாப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்திலே ஆண்டுவர் சொன்னார் எவ்வளவு அருமையான ஒரு ஒரு ஜபம் பாருங்கள் ஆண்டு அருமையான தேர்டிய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியம் என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்ன வீணான வார்த்தைகளை பேசி வீணான நண்பர்களோடு உட்கார்ந்து உடைய நேரத்தை செலவழிப்பதை ஆண்டவர் ஒரு நாள் விரும்புவதில்லை ஒன்றாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறா நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே பாவிகள் வழியிலே நிற்காதே உட்காராதே பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராதே கற்றருடைய வேதத்தின் மேலே பிரியமாறு அவரே பிரியப்படுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தானியல் தீர்மானம் பண்ணின ராஜாவின் போஜனத்தால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அதை ஆண்டவருக்கு பிரியமல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆகவே தான் பிரியமான புருஷனே என்று அழைத்தார் அவனை ஆசீர்வதித்தார் நான்காவதாக தேவனுக்கு பிரியமானவர்களோடு ஆண்டவர் நடக்கிறார் சஞ்சரிக்கிறார் ஏ நோக்கை குறித்து வாசிக்கும் போது எவரைய பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றார் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருடைய உள்ள மகிழும்படி அவரை துதிக்கும் போது அவருடைய பாதங்களை ஆர்வமாய் தேடி அவருடைய பாதத்தில் உட்காரும்போது ஆண்டவர் உங்களோடு நடப்பார் உங்களோடு சஞ்சரிப்பார் ஒரு சினேதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசுவார் நான்காவதாக தேவனோடு நடக்க முடியும் ஐந்தாவதாக ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும் உன்னத பாட்டு நான்கு ஒன்பதில் ஆண்டவர் அழைக்கிறார் என் பிரியமே என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் நம்மை என் பிரியமே என்று அழைப்பார் ஆண்டவர் நம்மை பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வார் நீ ஆண்டவருடைய மன இருப்பார் ஆண்டவர் உன்னிலே மகிழ்ந்து கழி கூறுவார் அவரால் என் பிரியமே என்று அழைக்கப்படுகிற அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கு கத்த நம்மோடு பேசியிருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானனை உங்களுக்கு சுதந்திரமாய் தருவார் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்